இந்த ஆண்டான் கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த நாச்சியாரம்மன் கோயிலுக்கும் இந்த மல்லரங்கம் தேவேந்திர உலகளாளர்களுக்கும் என்ன உறவு, மரபு சார்ந்த தொடர்ச்சியா அதனுடைய நீட்சியா என்னென்ன இருக்குது? ஆண்டாள் நாச்சியார் கோயில் கோயில் திருத்தேர், திருத்தேர் வந்து பிராமணர்களுக்கு அடுத்தது தேவேந்திர உலகளாளர்கள் மட்டுமே உண்மை இல்லை, வேற எந்த சமூகத்துக்கும் கிடையாது. அடுத்தது கோவில் உள்ளே, கோவிலுக்குள்ள வந்து இந்த தேவேந்திர உலக சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இறந்துகிட்டார், நாம் அதை பத்தி தகவல் தெரிவித்தோம்னா இறந்தவர்களுக்கு ஒரு வஸ்திரம், அடுத்தது வந்து ஒரு மாலை, அதாவது ஆண்டாளுக்கு சாத்தப்பட்டிருந்த மாலை, அது அந்த இறந்தவருக்கு கொல்லி ஆண் அரிசி கொல்லி வைப்பதற்காக ஒரு கொல்லிக்கட்டை, அந்த இறந்தவருக்கு வாய்க்கரிசி போடுவதற்காக 1 லிட்டர் அரிசி, பெண் குழந்தை இறந்தவருடைய பெண் வாரிசு தலக்குறம் உடைப்பதற்காக ஒரு மண்பானை, இந்த 5 பொருள்கள் வழங்குகிறார். அதாவது மகாபாரதத்துல சொல்லுவாங்க, ஒருத்தர் இறந்துட்டார் இப்பதான் உறவு இருந்தாலும் ஒருத்தர் இறங்கி தான் பின்னாடி வரக்கூடியது அந்த உரிமையான உறவும்பாங்க. அந்த அடிப்படையில இந்த தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர் இறந்ததும் ஆண்டாள் நாச்சியாரும் உறவு வருகிறார்கள் அப்படின்ற உறவு அந்த காலத்திலிருந்து இது இதுக்கு மேல உறவு வந்து தொடர்ச்சி. அடுத்தது ஆண்டாள் நாச்சியார் கோயில்ல திருக்கோபுரத்துக்கு முன்பு கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றுவார்கள், அந்த தீபம் வந்து அந்த பகவானுக்கு உரிய தீபம், அதை ஏற்றக்கூடிய கெட்டி கூட கட்டி வைக்கக்கூடிய அதிகாரமும் உரிமையும் 2 ஊரை சேர்ந்த தேவேந்திரவர். நாங்கள் வடக்கு தர்சனத்தை சேர்ந்தவர்கள் தேர் கோபுரத்துக்கு நேராக தேருக்கு இடையில செய்வோம். பெருமைச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர்கள் கோயில் ஆண்டாள் கோயில் நேர எதிராக உள்ள ஆசனுக்கு நேராக வந்து செய்வாங்க. 2 ஊருக்கும் இந்த உரிமை 2. அடுத்தது என்ன செய்வீங்க அதுல? அந்த அது ஆண்டாள் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட பணமரங்கள் இருக்கு, அதுல உள்ள ஓலைகளை எடுத்து வந்து அவங்க வச்சிருவாங்க, அது வேற ஒரு நபர் கொண்டு வந்து வச்சிருக்க கோயில் நிர்வாகம் வச்சிருவாங்க. நாங்க அதை புளிய மரத்துல இருந்து இந்த வெட்டி வெட்டி கொண்டு வந்து அதை ஒழுங்குபடுத்தி தீபமாக கட்ட வேண்டும். கட்டிய பின்பு அவங்க முறைப்படி பிராமணர்கள் வந்து அதை சடங்கு செய்யும். அது 2 முறை. 3 எங்க அவங்க அங்க அவங்க பெருமைச்சேரி மக்களுக்கு இதே வேலையை எங்களுக்கு அவங்களுக்கும் அந்த உறவை இந்த தடி போடுறது, அப்புறமேட்டு இந்த இறந்த அவங்களுக்கு இது பண்றது. அடுத்தது இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் கேட்கக்கூடிய கழிவுனே, இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த இறப்பு காரியம் நடந்தா இந்த பொருள்கள் வந்து வாங்கி நிர்வாகம் கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க அதே மாதிரி தேருக்கு வந்து நீங்க தடி போடுறதுக்கு அவங்க வந்து நிர்வாகத்துல இருந்து 4000 or 5000 நீங்க சொன்னீங்க, அது வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நடை சாத்தக்கூடிய பழக்கம் இருக்கா? இறப்பு நேர்ந்தா நடை வந்து கோயில் நடை வந்து சாத்துறது பல காலமா இருந்திருக்கு, அது இப்ப இருக்குதா இல்ல அதை நிறுத்திட்டாங்களா? இல்ல அது வந்து சில நேரங்கள்ல அந்த அந்த பூஜைகள் நடக்கிற டைம் அப்படின்னா அந்த அலங்காரத்தை எடுத்துட்டு இது பண்ணி குளிப்பாட்டிட்டு வேற சொல்லிடுறாங்க. சில நேரங்களில் நம்ம அந்த டைம் ஒத்துலாம் அதை இப்போ உள்ள நடைமுறை காலங்களுக்காக பண்றதுல அப்புறம் அந்த அந்த சாத்தக்கூடிய நேரமா இருந்தால் சாத்திடுறாங்க. திருவிழா டைம் அதை பண்ண முடியாது, பக்தர்கள் வரவங்க அதை பண்ண முடியாததுனால சாஸ்திரங்களை செஞ்சிடறாங்க. அந்த பகவான் இன்று இந்த ஊடகங்கள் வாயிலாக அண்ணன் அவர்களுடைய வாக்குமூலத்தின்படி கோயிலின் மக்கள் மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் என்பதற்கான அடையாள மரபு வழியின் நீட்சியாகத்தான் இறப்பு காரியம் நேர்ந்தால் ஆண்டாள் கோயிலில் இருந்து அத்தனை இறப்பு காரியத்துக்கான பொருள்களையும் தருகிறார்கள் என்றால் கோயிலின் உண்மையான மக்கள் யார் என்பதை இந்த ஊடகத்தை உற்று நோக்கக்கூடிய பெருமக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது யார் தேர்ந்தோ நம்ம வந்து வரலாற புடுங்கி இது என்னுடைய வரலாறு நம்ம சொந்த கொண்டாட வரல. நெல்லின் மக்கள் இந்த மக்கள், நெல்லை பூமிக்கு கொண்டு வந்தார்கள் இந்த மக்கள் தான் என்று சங்கரநயினார் கோயிலில் கல்வெட்டு என்ன கூறுகிறதோ அதை போல 300 ஆண்டாள் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கல்வெட்டும் இதைத்தான் பறைசாற்றுகிறது. மறந்துடக்கூடாது, இது வந்து முழுக்க முழுக்க நெல்லின் மக்கள் இல்லை, நாகரிக தொடர்ச்சியின் மக்கள் வந்து இந்த மக்கள் தான். இந்த மக்களுக்கு வந்து இல்லாத உரிமை எல்லா கோயில் 470 மேற்பட்ட கோயில்களில் வந்து முதல் மரியாதையும் உரிமையும் பெறக்கூடிய இந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயிலில் இருந்து அப்புறப்படுத்தி அந்த வரலாற்றை அவர்களுக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் இழந்திருக்கிறது என்று நன்றாக எங்களால் புரிய முடிகிறது. நிச்சயமாக மரபு வழியான எங்களுடைய உரிமையின் தொடர்ச்சியை எவருக்காகவும் ஏன் எவனுக்காகவும் நாங்கள் ஒன்று கொடுக்க தயாராக இல்லை. நீதிமன்றம் மட்டுமல்ல அரவணிலும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து எங்களுடைய உரிமையை மீட்டெடுப்போம். அதற்கு ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்து
ஆண்டோர் சான்றோர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உதவியை நாடி நீதி வழியில் இருக்கக்கூடிய நீதிக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்களுடைய உதவியை நாடி நிச்சயமாக எங்களுடைய வரலாற்று உரிமையை மீட்டெடுப்போம் என்பதை அண்ணன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வதில் மிக மிக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன், வேற எதுவும் உங்களுக்கு கோயில் சார்ந்து வேற எதுவும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சா மக்கள் தெரிஞ்சுக்கிறக்கா சொல்லுங்க. நம்ம அந்த சேவல் இருக்கிறோம், அந்த சேவலுக்குரிய 500 ரூபாய் கடன் கொடுக்குறாங்க. சரி, அதே வந்து அந்த அங்க உள்ள பிராமணர்கள் முன்னாடி கோடி நிர்வாகம் சுருந்தாங்க. அதாவது தேங்காய், வாழைப்பழம், மெத்தனை, வாக்கு வைத்து அந்த 500 ரூபாய் தட்டில் வைத்து உங்களுக்கு மரியாதை பண்ணி கொடுக்க வேண்டும். அந்த மரியாதை அந்த வாங்கி கொண்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்பு கொடுத்துருவாங்க. 5வது திருவிழா முடிந்ததும் எங்களுக்கு அந்த பழத்தை கொடுப்பாங்க. நாங்கள் அதை போய் சேவல் வாங்கி வெள்ளை சேவல் எடுக்கலாம். அதுக்கு சேவல் கலர் இல்லை, எந்த கலர்லாம் எடுக்கலாம். அடுத்தது வந்து தேர்தல் முடிந்ததும் எங்களுடைய ஊரை சார்ந்த இந்த நிர்வாகிகள் 5 நபர்களுக்கு பரிவர்த்தனை கட்ட வேண்டும். அது இன்றைய நடக்கிறது. இப்ப நீதிமன்றங்கள் யாருக்கும் பரிவர்த்தனை கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு சில நடைமுறைகள் இருப்பதால் எங்களுக்கு மாலை அணிவித்து 5 பேர்களுக்கு 5 பேர் போகணும். 5 பேருக்கு மாலை போட்டு 5 வேஸ்டி வஸ்திரங்களை கையில் கொடுப்பாரு, கொடுப்பாங்க. கோயில் நிர்வாகம் எங்களுக்கு முழுமையாக அன்பிருந்து உள்ளதை இப்ப வரை சரியாக செய்து வருகிறார். இந்த நிர்வாகத்தை அப்ப சம்பந்தமில்லாத காவல்துறையும் வருவாய்த்துறையும் உள்ள சமூக எதிரான ஒரு சமூக விரோதிகள் தான் இதை தடுத்து இவர்கள் அப்புறப்படுத்துகின்ற எண்ணத்திலே செயல்பாடுகிறார். இது திரு முத்துராமலிங்கம் அவர்களுடைய சிலைக்கு வந்து மேட்டு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சிலைக்கு, தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடிய அந்த வேலை வந்து எத்தனை ஆண்டுகளா செய்யறாங்க? இது நாங்க வந்து ஆண்டாண்டு காலமா செஞ்சுட்டு வரோம்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது போக தேருக்கு ஓண்ட மக்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர்ங்கிறது உலகத்திலே தெரியும். பழனி வட்டார பகுதியில யாரு தொட்டாலும் தேர் ஓடாது, எவரு தொட்டாலும் தேர் ஓடாது, தேருக்கு ஓந்தவன் தேவேந்திரன் தொட்டால் தான் தேர் ஓடும் அப்படிங்கிற சொல்லவடை கூட உண்டு. அப்ப தேருக்கு உயர்ந்த உரியவர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள். இந்த மக்கள் வந்து அந்த தேரை வந்து நம்ம தள்ளி கொண்டு போய் நிலை கொண்டு கிடக்கும். இன்னைக்கு 2 சக்கரத்தை முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த 2 சக்கரத்துல வந்து மரவர் சமுதாயத்து மக்களுக்கே வந்து பூஜை புனஸ்காரணம் செய்யணும்ன்ற மாதிரி ஒரு இட்டு கட்டி இந்த 23ல இந்த பிரச்சனையில கொண்டு வராங்களே, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நீங்க அந்த சிலைக்கு வந்து நீங்க மாலை அணிவிக்கக்கூடியது வந்து காலங்காலமா இருக்குதான், அல்லது ஐயா காமராஜர் சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சு போறாங்களா, ஒரு சிலைக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்களா, இல்ல எல்லா சிலைகளுக்கும் மாலை அணிவிக்கப்படுதா? அதாவது 1849 தேரோட்ட ஆரம்பம். சரி, அன்றைய தினத்திலிருந்து 1956 குண்ண சரிவு, அதுக்கப்புறம் 1974 எடுக்கிறாங்க. அப்பொழுதெல்லாம் இந்த தெருவினுடைய பேர் மேட்டு ஞாயிறு பேர், அந்த தெருவே தெருவு பேரு நிறைய பேர் மேட்டு ஞாயிறு பேர். அவங்க எல்லாம் ஞாயிறு சமூகத்தினதான் வாழ்ந்து வந்தாரு. அந்த சம்பந்தப்பட்ட அந்த இனத்தை சார்ந்தவர்கள் அவங்க கிடையாது. புன்னாடி வளர்ச்சி அடைவரை அவங்க வந்திருக்கிறாங்க. முத்துராமலிங்கம் அவர்கள் 1968 இயக்கியா இருக்கிறார். 68 தேர் ஓடல. சிலை வைத்தது 1993 நினைக்கிறேன். என்ன கொடுமை பாருங்க, 68 மாலை அதுதான் உண்மையை மறைத்து எங்க சமுதாயத்தை அழித்து அதை முன்னுக்கு கொண்டு வராங்க. 1849 தேரோட்டம் ஆரம்பம், 1956 குண்டம் சரிகிறது, அங்கிருந்து 18 ஆண்டுகள் தேர் இழுக்கவில்லை. அவர் உயிருடன் இருக்கிறார், அவருக்கு சிலை வைக்கவில்லை. அந்த தெரு ஒரு ஞாயிறு சமூகத்தை சேர்ந்த தெரு. 1974 திரும்ப தேரோட்டம் ஆரம்பிக்கிறது. 1968 பசங்க முத்துராமி தேரர்கள் இயற்கை வைக்கிறார். 1993 மேட்டு தெருவில் அந்த மேட்டு தெரு என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் அந்த ஞாயிறு தெருவாக இருந்து முன்னர் மேட்டு தெருவாக மாறினு, மேட்டு ஞாயிறு தெரு என்று இருந்தது மேட்டு தெருவாக மாறிய பொழுது அந்த இடத்துல சிலை வைக்கிறார்கள். இதுல வந்து 1968 தெரியல. அப்ப வந்து ஒரு இல்லாத ஒரு சிலையை இல்லாத ஒரு வரலாற்றை எப்படியாவது உருவாக்கி தக்க வைக்கணும்னு ஒரு சிலர் திட்டமிட்டு செயல்படுறாங்க. ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களையும் நாங்கள் ஒன்று திரட்டி போலி வரலாற்றை பகர்த்தறிந்து உண்மையான சேர சோழ பாண்டியர்களுடைய வரலாறை இந்த மண்ணில் மீட்டெடுப்பதற்காக ஒட்டுமொத்த மக்களையும் ஊர் ஊராக சென்று சந்தித்து இந்த மக்களுடைய கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு மரபு சார்ந்த உரிமை எந்த இடத்திலும் எவருக்காகவும் நாங்கள் ஒட்டு கொடுக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டு அண்ணனுக்கு இந்த பொன்னான நேரத்தை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றியும் கூறி விடைபெறுகிறோம்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.